இப்போது எல்லா லேக்குக்கும் வந்து பத்து அதாவது இந்த கழிவுநீர் வர்றதுக்கு வந்து தடுக்கிறதுக்கு பிஎன்சி அந்த நிறுவனம் போட்டு பார்க்குறோம். அந்த தண்ணி வந்தாங்க கூட அதையும் சுத்திகரிப்பு பண்ணி தான் உள்ளே போகிற மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். அது மட்டுமல்ல இப்போ வந்து மழைநீர் போகிற மாதிரி நம்ம நிறைய அந்த கட்டமைப்பெல்லாம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த சிவேஜுக்கும் வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போகிற மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது பிஎன்சி போட்டு. இல்லை அப்படி இல்லை, இப்போ கூட சொல்லியிருக்காங்க இப்போ வந்து 500 தான் வருது. அதாவது அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. நமக்கு செம்பரமாக்கம் ஏரியோட ஏரியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தமாக 80.27 தான் நமக்கு இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு. நீர் இருப்பு இருக்கு. இன்னும் 20% அளவுக்கு வந்து அதனுடைய கொள்ளளவு தாங்கக்கூடிய அளவுக்கு நீர் இருப்பு வந்தால் அது தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓவர் ஃபுல் ஆகி வந்தாலும் கூட இந்த பிரச்சனை கிடையாது. சார், கொசத்தலை ஆற்றிலிருந்து வரக்கூடிய உபர் நீர் வந்து அதிகமாக வருது, அதை சேமித்து வைக்கிறதுக்கான என்ன திட்டங்களை இருக்குது? அதுக்கு அதிகமான மழை பெய்யும் போது நமக்கு இங்க அதாம்மா, இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் சிட்டி பொறுத்தளவுக்கு ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் நம்ம எல்லாம் தெளிவாக இருந்தது. இப்போ அதுக்கு வந்து ஸ்பீடு பண்ணோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாதமே ஒரு பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்கள்லாம் எல்லாமே வேறு மாதிரி இருந்தது. அது போய் நம்ம டெல்லியில் எடுத்து சொல்லி இப்போ தான் எல்லாமே வேகமாக பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாண்டி பஜார் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். மல்டி லெவல் கார் பார்க்கிங் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இம்ப்ளிமெண்ட் வந்து இந்த வேகமாக நடக்கும்ட்டு வீக்லி மீட்டிங் போட்டிருக்கோம். நம்ம செக்ரட்டரி தொடர்ந்து வீக்லி மீட்டிங் எடுத்தாங்க, நாங்களும் தொடர்ந்து மீட்டிங் எடுத்துக்கிறோம். தொடர்ந்து யார் இது பண்ணாலும் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்.